Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 3 different types of roses தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் அக்கவுண்டையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கியூட் லிட்டில் ரோஸ் தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 5x5 cm ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 times ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். 2 to 3 times பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு ஷேப் இதில் நான் வரைகிறேன், தெரியும் நினைக்கிறேன். இப்போது இதை நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணதுக்கு பிறகு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. வாவ், பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஒன் சைட் கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி ஃபெவிகால் இல்லை எந்த க்ளூ வேணால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஓகேங்க, இப்போ நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஹேண்ட்ஸை வச்சு இந்த பெட்டல்ஸில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட போகிறோம். பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பெட்டலோட எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, பாருங்கள் நல்லாவே இருக்குது பார்க்க. இப்போது ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சமாக நடுவில் வச்சு வச்சதுக்கு பிறகு ஒரு பீட்ஸ் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி பீட்ஸ் இருந்துச்சு, ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். எடுத்து நடுவில் ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் ரெடி. ஓகே, இப்போ நான் இதை எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சிடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஆயில் பேப்பர் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த பேப்பர், டபுள் சைடு இருக்க கலர் பேப்பர் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த ஆயில் பேப்பர் எடுத்து அந்த ஊதுபத்தியில் இருக்க எஃபெக்ட் மாதிரி நான் வரைகிறேன். ஒரு ரிங் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இதை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்க, இங்கே கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ரோஸை. இது பேர் வந்து ஸ்பைரல் ரோஸ். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தெரியாதவங்களுக்காக தான் இப்போ நான் பண்ணி காட்டுறது. இந்த ஸ்பைரல் ரோஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது டபுள் சைடு இருக்க கலர் பேப்பரில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட ஆயில் பேப்பர் தான் இருந்துச்சு, அதை நான் இதில் செஞ்சிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது கீழே லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்க, இப்போ நான் இதை சுற்றி கம் ஒட்டி ஒரு ஸ்பைரல் ரோஸாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம லீஃப் செய்யலாம். இப்போ அதுக்காக நான் ஒரு க்ரீன் கலர் கலர் பேப்பர் எடுத்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது நான் மெஷர்மெண்ட் எதுவும் எடுக்கலை, ஸோ அதனால் நான் சொல்லலை. பென்சில் எடுத்து எனக்கு பிடிச்ச ஷேப்பில் ஒரு லீஃப் வரைய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். நான் வரைகிறது இதுதான் வரைஞ்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த ஷேப்பில் ஒரு லீஃப் வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்தேன். இப்போது இதை வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிடுறேன். இந்த ஃப்ளவருக்கு பேக் சைடு வச்சு ஒட்டிடுங்க. ஃப்ரண்ட் சைடு வச்சிங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். பாருங்கள், நம்மளோட செகண்ட் ரோஸ் ஆல்சோ ரெடி. முதல்ல இங்கே லைட்டாக மடங்கிடுச்சு, அதை வந்து நான் பாருங்கள். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
ஓகே, நம்மளோட அழகான செகண்ட் ஃப்ளவரும் ரெடி. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளவர் ரெடி பண்ணியிருந்த இடத்துல இதையும் வச்சிடலாம். இப்போது நம்மளோட தேர்ட் ஃப்ளவர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் அதே ரெட் கலரில் ஒரு 10x10 மெஷர்மெண்ட் வச்சு ஒரு பேப்பரை, கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். இது 10x10 தான். இப்போ இதை வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி இன்னொரு சைடு ஃபோல்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளவருக்கு செஞ்ச அதே மெத்தட் மாதிரி தான் இந்த இதுக்கும் செய்ய போகிறோம். பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு ஃபோல்டு கூட பண்ணிக்கலாம். இப்போ பென்சில் எடுத்து எனக்கு பிடிச்ச ஷேப் வரைகிறேன். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இப்போ வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸ்டென்ட் பீஸெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் நல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஃப்ளவரை வச்சோம்னா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க. இப்போது இந்த இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இதோட சென்டரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு இன்சைடில் இருக்க ஒரு பீஸை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 5x5 cm ஒரு பிளாக் கலர் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். இது வந்து ஹோம்மேட் கலர் பேப்பர். அதையும் அதே மெத்தடில் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு கட் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ட்ராயிங்கை பாருங்கள். இப்படி ஒரு ட்ராயிங், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். இந்த ஒரு இதுலேயே 3 இருக்கணும். 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம விரித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதை நம்ம லைட்டாக கட் பண்ணி ஃபெஃபிகோல் அப்ளை பண்ணி ஒட்டிட போகிறோம். லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நிறையா அப்ளை பண்ணிங்கன்னா இது பேப்பர் உருக ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக அப்படி அப்ளை பண்ணி ஒரு நேச்சுரல் ஃப்ளவர் ஷேப்பில் இது பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் செஞ்சு வச்ச பெரிய ஃப்ளவருக்கும் பண்ணிடலான்னு இருக்கேன். பண்ணிடலாம். ஓகே, இப்போது அதே மாதிரி இந்த ஃப்ளவருக்கும் செஞ்சு ஒட்டிட போகிறோம். இப்போது நான் ஒட்டிட்டு உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒட்டுறதுக்கு முன்னாடி. இப்போ நான் ஒட்டிட்டேன். இது வந்து கொஞ்சம் ஒரு பஃப்னு இருக்க மாதிரி ஒரு நேச்சுரல் ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து இதே ஃப்ளவரில் என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் என்ன கலர் ஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அதே கலர் தான் எடுக்கணும். அதுக்கு நான் இப்படி ஒரு பேப்பர் எடுத்துட்டு இதை நான் கட் பண்ண போகிறேன். ஒரு ஃபுல்லாக அந்த பேப்பர் ஃபுல்லாக அப்படி கட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இது உள் பக்கம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இது ஒயிட் சைடு. இப்போ இல்லை, நம்ம ஃபெஃபிகோல் அப்ளை பண்ணி இதை ரோல் பண்ண போகிறோம். இதெல்லாம் சிம்பிளான மேட்ரிங் ரோலிங் மட்டும்தான். இப்போ இது ஃபுல்லாக ஃபெஃபிகோல் அப்ளை பண்ணி ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ எப்படி ரோல் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வரணும் பாருங்கள். இப்போ ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரோல் பண்ணி ஒட்டிட்டேன். இதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ ஓத்துச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச ஃப்ளவரில் லைட்டாக நடுவில் சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த பிளாக் கலரை ஒட்டிடலாம் குட்டி ஃப்ளவரை. இப்போ அதுக்கும் நடுவில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச இந்த ஃப்ளவரையும் ஒட்டிடலாம். இப்போது இது வந்து நல்லா பிடிச்சிக்கிற வரைக்கும் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட தேர்ட் ஃப்ளவரும் ரெடி. வா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போது நம்ம செஞ்ச 3 பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸுமே ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.